சோஷியல் ரெவல்யூஷன் வரணும் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து எல்லாமே ஜாதி மத ரீதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மதம் போய் ஜாதி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன இருக்கு அது வரைக்கும் நம்ம கீழே இறங்கி ரொம்ப ரெக்ரெசிவ் மூட்ல இருக்கோம். ஸோ ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இது இருக்கு. நிஜமாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வெளியில் வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க வரும்போது கூட அவங்களுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற அந்த பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நல்லா இருக்குது. எல்லா நாட்டிலையும் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது, எல்லா நாட்டிலையும் சின்ன முடியாது, ஆனால் அதுவும் தாண்டி இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்காங்கன்னா அது ஏன் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல பேசுறதுக்கு வாய்ப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல போய் போட்டு வச்சது, அதுக்கப்புறம் விஷால் அவர்களை அரெஸ்ட் பண்றது நிச்சயமாக கம்ப்ளீட்லி அன்டெமோக்ராட்டிக் இருந்தது. எந்த காரணத்துக்கும் போலீஸ்க்கு அந்த அதிகாரம் கிடையாது விஷால் அவர்களை அரெஸ்ட் பண்ணி மாட்டல வைக்கிறதுக்கு. ஏன்னா ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்க எதிர்பார்த்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம், கூப்பிட்டு பேசியிருக்கலாம், எதுவுமே கேள்வி கேட்கவே கிடையாது. எந்த அணி வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்களோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சாதகமாக ஒரு எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. சும்மா பேரால வந்து வாயால் சொல்றதுனால ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நிச்சயமாக இது வந்து ஹைகோர்ட் மூலமாக விஷால் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இது இருந்தது. அரசியல் தலையீடு எல்லாமே போலீஸ் எப்படி வந்தது? ஸோ அரசியல்
இன்டர்நேஷ்னல் பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம், என்ஆர்ஐ பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்கிறோம், அப்படி தான் சொல்லப்படணும். ஏன்னா இந்தியாவை விட அவர் வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாரு. ஸோ அவர் இந்தியாவுக்கு எப்போ பிரதமராக வெறும் ஒரு பிளாக் ஹாய்ஸ்டிங்க்கு வந்துடுறாரு, இல்லை ஒரு ஜிஎஸ்டி இருக்கட்டும் அதுக்கு வந்துடுறாரு, இல்லைன்னா டிமானிட்டைசேஷன் இருக்கும் அதுக்கு வந்துடுறாரு, மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்காக அவர் எப்போ முன்னாடி வராரோ, நம்மளுடைய விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு எப்போ அவருக்கு நேரம் இருக்கும் அப்போ பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிடுறாங்க, பிரியங்கா சோப்ராவோட கல்யாணத்துக்கு போயிடுறாரு, ஆனால் நம்ம விவசாயிங்க, தமிழ்நாட்டிலேருந்து விவசாயிங்க வந்து 60 நாட்கள் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு எந்த ஒரு கஷ்டப்பட்டாங்க டெல்லியில் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு டைம் இல்லாத ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவில் முதல் தடவை பார்க்கலாம். கஜா புயல் நிவாரண நிதி மத்திய அரசு வந்து 350 கோடி தான் கொடுத்துருக்கா, 15,000 கோடி கேட்டிருக்கோம், இதை பற்றி எப்படி எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, அதிமுகவும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் இன் கிளவ் தான் நான் சொல்லுவேன். யாருமே வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக பண்ணலை. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இந்த மாதிரி நீதி கிடைக்கும் போது என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி இருக்கிற புயலில் என்ன கஷ்டப்பட்டாங்களோ, மக்களுக்கு நல்லதை செய்யணும், அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. அதுவும் விவசாயிங்க பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டா ரீஜனில் இன்றைக்கி இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா இதே நம்ம விவசாயிங்க வெளியே போகும்போது டெல்லி போயோ ஒரு ஆல்மோஸ்ட் போகிற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுடைய அரசாங்கம் பார்த்துட்டே இருக்குது, என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்எஸ்பியோ இல்லை ஸ்டேட் ரீதியாக ஒரு மாநில ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது